உலகெங்கும் வேரூன்றி வாழும் எம் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் முதற்கண் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இப்போ இது பார்த்திபன் கேட்டிருக்காரு, சார் ஃபைனலி ஓவர்வியூ கன்க்ளூட் பண்ணுங்கன்னு. என்னங்க நான் என்னங்க கன்க்ளூட் பண்றது? நீங்க தான் கன்க்ளூட் பண்ணும். சி, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத நீங்க தான் என்ன புரிதலோட எடுத்துக்கிறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அதே மாதிரி கணேஷ் ராமலிங்கம் சார் போட்டிருக்காங்க, ஐ வாண்ட் டு அச்சீவ் 100 crores. ஸோ அவர் மட்டும் டைப் பண்ணட்டும் இப்போ நான் கேட்குற கேள்விக்கு. ஓகே சார், இப்போ 100 crore எத்தனை சைஃபர் சார்? இமீடியட்டாக டைப் பண்ணுங்க, நம்பர் மட்டும் டைப் பண்ணுங்க சார். 100 crore எத்தனை சைஃபர், நம்பர் மட்டும் டைப் பண்ணுங்க. மிஸ்டர் கணேஷ் ராமலிங்கம் மட்டும், அவர் மட்டும் டைப் பண்ணுங்க. இருக்காரா அவரு? ஓகே ஃபைன். ஸோ சில விஷயங்கள் வந்து என்னன்னா, நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு ஒரு மேன்மை அடையணும் அப்படின்னா, சராசரியான உங்க யோசிக்கிற முறையில இல்லாம ஒரு மேன்மை அடைஞ்சு, ஒரு என்ன சொல்றது, இல்லாஜிக்கல் வே ஆஃப் திங்கிங்ல நீங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கணும். இட்ஸ் எ லிங்க் வே ஆஃப் திங்கிங்னு சொல்லுவேன் இதை வந்து. ஸோ இத இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆன்மா இருக்கு. இப்ப நாம எல்லாருமே நமக்குள்ள இறைவன் இருக்காரு அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. கணேஷ் ராமலிங்கம் நம்பர் ஆடிங்க டக்குன்னு. எனக்கு வந்து இப்ப 100 crore எனக்கு எத்தனை வேணாம், எனக்கு ஐ வாண்ட் நம்பர்ஸ். டைப் இன் நம்பர்ஸ் பிளீஸ். எல்லாருமே கொஞ்சம் கணேஷ் ராமலிங்கம் தொடர்ந்து எல்லாருமே அடிங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா அடிங்க சார். அலர்ட், பி அலர்ட் சார், ஃபாஸ்ட் சார், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஐ வாண்ட் 100 crore எத்தனை சைஃபர்னு தெரியணும். நிறைய பேருக்கு கோடி சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குல்ல. ஓகே ஃபைன், கணேஷ் ராமலிங்கம் சார் 9 எத்தனை, அவருக்கு மீறி பல பேர் அடிச்சிட்டாங்க. கடக்கட கட கடன்னு அடிக்கணும், அது திரும்ப திரும்ப அதே அடிக்கிறாரு அவரு. எத்தனை சைஃபர்னு அடிக்கணும்? ஓகே 9. ஓகே ஃபைன். ஸோ என்ன சொல்றது, இப்போ நான் 100 crore பத்தி பேச வரேன். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல பாக்குறோம், ஒரு ஒரு ஸ்டாக்கும் நான் ரொம்ப வாட்ச் பண்ணுவேன், கீனா வாட்ச் பண்ணுவேன். இப்போ நீங்க ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ நான் தான் இப்போ சில பேருக்கு இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு சொல்றேன், இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்க கீனா வாட்ச் பண்ணணும், அப்போ அதுல இருந்து உங்களுக்கு இவ்வளோ கேட்ட பாயிண்ட், உங்க லைஃப்ல வளர்றதுக்கு இவ்வளோ கேட்ட பாயிண்ட். நான் ஒரு கீனா ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுவேன், அந்த ஸ்டாக் 50 rupees இருக்கும்போது எனக்கு, நான் கீனா வாட்ச் பண்ணும்போது அந்த ஸ்டாக் 5000 rupees போகும்ன்ற இன்ட்யூஷன் எனக்கு வந்து புலப்பட ஆரம்பிச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1000 stock நான் வாங்கி போடும்போது அது வந்து இட்ஸ் ஒன்லி 5 lakh rupees. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 50 rupees ஸ்டாக்கு நான் கீனா, நான் சொல்றேன் வாட்ச் பண்ண சொல்லுவேன், கீனா வாட்ச் பண்ணும். அப்போ அதோட ஸ்டாக்கோட வேல்யூ என்னது, கேஷ் ஃப்ளோ என்னது, எவ்வளவு பண பரிவர்த்தனை எவ்வளவு நடக்குது, 1000 crore வச்சிருக்கிறாங்க டெபிட்ல இருக்கா அந்த ஸ்டாக்கு. நான் சொல்றது ஒரு மனிதருக்கும் சம்பந்தம் இது. இப்ப ஏஎல் சூர்யாவை நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா, நான் நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படி உங்களை மார்க்கெட் பண்றேன்னு யோசிச்சு பாருங்க, ஒரு வே ஆஃப் பிசினஸ்ல யோசிச்சு பாருங்க. சி, நிறைய விஷயம் இருக்கு, அதை நான் செய்யறத நீங்க செய்ய முடியாதுன்னு நினைச்சா தப்பு, அது வந்து உங்களுடைய அறியாமன்னு சொல்லுவேன். யூ கேன், நான் தான் சொல்லுவேன், ஒரு ஒருத்தன்ட்டையும் ஆற்றல் இருக்கு, ஆற்றல் உங்களுக்குள்ள முடங்கி இருக்கு, அதை எழுப்புறதுக்கான ஒரு விஷயம்தான் அது, வெளிப்படும். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் இவ்வளவுதான், அது கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, நான் வந்து உங்களை மோட்டிவேட் பண்றேன், உங்களை மார்க்கெட் பண்றேன், அப்ப நீங்க கீழே வாட்ச் பண்ணும். ஏஎல் சூர்யா என்னெல்லாம் பண்றான் அவன் வளர்றதுக்காக, நாளைக்கு நான் பயங்கர மேசிவா ஒரு புகழ் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா, கீழே வாட்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். 50% இந்த ஆள் வந்தாலும் வந்துருவான் போல இருக்குது பெருசா, அது கூட முழுமையா வராது நம்பிக்கை, இந்த ஆள் வந்தாலும் வந்துருவான் போல இருக்கு அப்படின்னு. அப்போ என்னெல்லாம் நாம கத்துக்கிறோம், என்னெல்லாம் நம்ம, வாட் ஆக்ஷன் ஐ ஆம் டூயிங், வாட் ஆல் த ஸ்டெப்ஸ் ஐ ஆம் டேக்கிங். நல்லா பார்க்கணும், நான் 100 crore சம்பாதிப்பேன், 1000 crore சம்பாதிப்பேன். நிறைய பேரு என்ன கொஞ்சம் க்ளோஸா பேச விட்டா அவங்க தன்னோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க, ஜெலஸ் ஆகுறாங்க, பொறாமை ஆகுறாங்க. சி இட்ஸ் டிஃப்ரெண்ட், நான் செய்யறத நீங்க செய்ய முடியாது. நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணுவேன், பயங்கரமா ஃபேஸ் பண்ணுவேன், எனக்கு அவ்வளவு அவனுக்கு தைரியம் இருக்கு, எனக்கு அவ்வளவு மனோதைரியம் எனக்கு இருக்கு. அப்ப அந்த மனோதைரியத்தை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க செய்யலாம், பொறாமப்படக்கூடாது. இப்போ புகழடைகிறோம்னா பொறாமப்படக்கூடாது. அப்போ கீனா வாட்ச் பண்ணுங்க ஒரு விஷயத்த, ஒரு மனிதனா கீனா வாட்ச் பண்ணுங்க. அப்போ நீங்க அவங்க கிட்ட பல்வேறு விஷயங்களை கற்றுக்க முடியும். அவன் என்னெல்லாம் பண்றான், எப்படி எல்லாம் பண்றான், விதவிதமா பண்றான் அப்படின்றது அவனை கீனா வாட்ச் பண்ணாதான் உங்களுக்கு அது புலப்படும்னு சொல்லுவேன். அது ஞான கண்ணுக்கு புலப்படும், சாதாரண கண்ணுக்கு புலப்படாது, சும்மா பாக்குறதுக்கெல்லாம் புலப்படாது. உடனே எல்லாம்
யூ வில் நாட் கெட் அன் ஆன்சர் ஃப்ரம் தி காட் இமிடியட்லி. கடவுள் கிட்ட இருந்து நீங்க யாருன்னு கேட்டு பாருங்களேன், பதிலே வராதுன்னு சொல்லுவேன். நான் எதற்காக படைக்கப்பட்டேன் கேட்டு பாருங்களேன், பதிலே வராதுன்னு சொல்லுவேன். திரும்ப திரும்ப கேட்கணும், நீங்க விடாமுயற்சியோட ஃபெட்அப் ஆகாம கேட்கணும்னு சொல்லுவேன். அப்ப யூ வில் கெட் அன் ஆன்சர், நீ இதுதான்டா அப்படின்னு ஒரு பதில் வரும். அந்த பதில் வந்ததுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பயம் வருமான்னு கேட்டா கண்டிப்பா வராது. நாம எப்படி வந்துருவோம்டா? எனக்கு தெரியும், சொல்றேன், யார் என்ன நம்பலனாலும் நான் கவலையே பட மாட்டேன்றேனே. எனக்கு தெரியும், ஐ நோ மை டெஸ்டினி, என்னுடைய விதின்னு சொல்லலாம். எனக்கு தெரியும் நான் எப்படி வந்து நான் என்ன மாதிரி வருவேன்னு எனக்கு தெரியும். அப்ப நான் ஏன் பயப்படணும்? என்ன, ஒரு பிரபஞ்சம், ஒரு இறைவன் இயக்கிக்கிட்டே இருக்கலாம், அப்படியே புஷ் அப்படின்னு சொல்லுவேன் நான் வந்துட்டு. அப்ப எல்லாருக்குள்ளயும் இறைவன் இருக்காங்க, இருக்கான். அப்போ அது வந்து என்ன சொல்றது, நீங்க எப்ப தெரியுமா இறைவன் உங்களை கை விட்டுருவாருன்னு சொல்லுவேன். எவ்வளவு ரொம்ப தவறு, எல்லாத்தையும் அப்போசிட்டா போறானோ, அந்த ஒரு ஒரு நிலைய மீறி போறானோ, ஆட்டோமேட்டிக்கா கடவுள் கை விட்டுருவாதான். ரஜினிகாந்த் வந்து உணராம சொல்லல அந்த டைலாக. அதாவது ஆண்டவன் சொல்லுவார், அவரு ஆண்டவன் நல்லவங்களை ரொம்ப சோதிப்பான்வர், உங்களை ரொம்ப சோதிக்கிறானா இன்னைக்கு கடவுள், நீங்க நன்றின்னு சொல்லுங்க. ஏன்னா சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிருப்பவருக்குன்னு வள்ளுவர் குரல்ல சொல்றாரு. அதாவது வைரம் எப்படி வந்து வைரமா மின்னுதுன்னு கேட்டா அது கறி துண்டா இருக்கு, அதற்கு நிறைய துன்பங்கள் ஏற்படுது, நிறைய தீ கங்கு சுட 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 சுடதான் அது வைரமாக மாறுகின்றது. அப்ப நிறைய இன்னைக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நொடிஞ்சு போகாதீங்க. நமக்கு வாழ்க்கை பெருசா இருக்குன்னு நினைங்க, நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நம்புங்க. நிச்சயமாக உங்களுக்கான நேரம் வரும் பொழுது நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். தயாராக இருந்தால் நீங்கள் வைரமாக மின்னுவீர்கள். நீங்கள் தயாராக இல்லாத போது உங்களுக்கான வாய்ப்பு அடுத்தவர்களுக்கு, நீங்க தான் வாய்ப்பு கொடுக்கறீங்க. யூ ஆர் த ஒன் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி டு அதர். சோ பி அலர்ட். அதான் சொல்ல அடிக்கடி நான் சொல்லுவேன், அலர்ட் சொல்லுங்க, அலர்ட் சொல்லுங்க. என்னோட பயிற்சியில அடிக்கடி அலர்ட் பண்ணுங்கன்னு, உங்க பிரெயின் அடிக்கடி அலர்ட் பண்ணும் நீங்க வந்துட்டு. சோ சில விஷயங்கள் சொல்றேன். இப்போ வந்து இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு பெருசா வளரணும், when you want to grow more அப்படின்னு சொன்னா நீங்க தனித்துவமா இருக்கணும், நீங்க யாருக்கும் டிபெண்டன்சியா இருக்க கூடாது. அப்போ உங்களுக்கு ஒரு டீம் கிரியேட் பண்ணணும், நீங்க ஒரு வியாபாரம் செய்யணும். முக்கியமாக வியாபாரம் செய்யறீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த ஒரு டீமை கிரியேட் பண்ணணும். அப்போ நீங்க நிறைய விஷயங்கள் உங்க ஆன்மாவை பலப்படுத்துங்க. முதல்ல யாராவது இப்போ நிறைய பேர் பார்த்துருப்போம், உடனே யாராவது சொன்னா போதும் அப்படியே கண்ணுல இருந்து பலபல தண்ணி வந்துடும், அழுவாங்க. இந்த லேடிஸ் எல்லாம் பார்த்தா நிறைய அழுவாங்க. பாவம், பெண்கள் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் வச்சுக்கோங்களேன். அப்போ போது நாம ஆன்மாவை பலப்படுத்தணுங்க. மிக முக்கியமாக அடிக்கடி அழுகக்கூடாது, அழுகக்கூடாது. நீங்க விவேகானந்தர் என்ன சொல்றாரு, எவன் ஒருவன், அதாவது யார் அவர் நாத்திகன் சொல்றாருன்னா, கடவுளை நம்பாதவனை, இறைவனை நம்பாதவன் அவர் நாத்திகன் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றார், எவன் ஒருவன் தன்மேல் தன்னம்பிக்கையை இழக்கிறானோ அவனே நாஸ்திகன் அப்படின்னு சொல்றாரு. அதனால நீங்க செல்ஃப், நீங்க வந்து உங்களை முதல்ல நம்புங்க. அப்போ நீங்க புத்திசாலித்தனமா கிரியேட் அ டீம், உங்களுக்கான ஒரு ஒரு அணியை வந்து சேர்க்க பாருங்க. இப்ப நான்லாம் அணி சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா ஏஎல் சூர்யா ஒரு பிரெயின் இருக்கு, ஒரு பத்து பேரை நான் சேர்த்துட்டேன் அப்படின்னா அழகா அவங்க வந்து அவங்க ஹேண்டில் பண்ண தெரியணும். எல்லாத்தையுமே நாமளே செஞ்சுட்டே இருக்க முடியாது. அட் லாஸ்ட் வரைக்கும் நாமளே செஞ்சுட்டே இருக்கோம்னா இல்ல, நம்மளால அந்த எல்லைகளை அடைய முடியாது, அந்த தூரத்தை அடைய முடியாது. நமது சொர்ணகாளீஸ்வரர் கோயில் திருப்பணிகள் பக்தர்கள் மற்றும் கிராமத்தார்கள் ஆதரவால் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அதே போன்று கடந்த 30/6/2022 வியாழன் அன்று அவிநாசியில் செய்து முடிக்கப்பட்ட சிலைகள் அனைத்தும் எடுத்து வரப்பட்டு அவற்றிற்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்பட்டு அனைத்து சிலைகளும் தானியத்தில் வைக்கப்பட்டுள்ளன. கூடிய விரைவில் நமது கோயில் திருப்பணிகள் அனைத்தும் சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டு வெகு சில மாதங்களில் கும்பாபிஷேக பணிகள் சிறப்பான முறையில் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்கொடை அளித்த பக்தர்களுக்கும் இனி அளிக்க இருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஈசனின் அருள் கிடைக்கப் பெற பிரார்த்தனை செய்கிறேன். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.